திருப்பூர் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் யாயா நித்யா. விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்க லத்தி இந்த படத்தை அறிமுக இயக்குனர் வினோத்குமார் எழுதி இயக்கியிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லரான இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கிற முருகானந்தன் சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு. ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்கன்னு ஒரு கட்டத்தில் கேங்ஸ்டருடைய பையனை லத்தியை வச்சு வெளுத்து வாங்கிடுறாரு. அந்த கான்ஸ்டபிளை பழி வாங்கணும் அப்படின்னு கேங்ஸ்டர் அண்ட் பையன் ரெண்டு பேருமே அவரை வந்து தேடுறாங்க. கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத படத்துடைய கதை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ப்ராமிசிங்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு புதுமையாக ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு ரொம்ப என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. நீட்டாக எழுதியிருக்காரு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃபில். செகண்ட் போறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, வழக்கமான தமிழ் ஆக்ஷன் படங்கள் பார்க்குற ஒரு ஃபீலிங் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம், 45 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஃபைட் சீன் போகும். அந்த காட்சிகள் எல்லாமே நமக்கு அந்த ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எந்த அளவுக்கு ரைட்டிங் இருந்ததோ அந்த ரைட்டிங் இதில் நம்ம எதிர்பார்க்காம, என்னப்பா சும்மா இத்தனை பேர்த்த அடிக்க முடியுமா, நீங்கள் 100 பேரை பறந்து அடிக்கிறீங்க, என்னதான் ஹீரோ அடித்தாலுமே பார்க்குற நம்ம வந்து டயர்ட் ஆயிடும், அந்த அளவுக்கு தான் அதோடைய ஸ்க்ரீன் பிளே இருக்கு. இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களுக்கு விஷால் கேரக்டர் நல்லாவே பொருந்தி இருக்கு. என்னதான் லாஜிக் பிரச்சனை அப்படின்னாலுமே அவர் அடிக்கிறப்ப நீங்க அடிங்க, ஆரடி காத்து நீங்க அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தோஷமா அதை பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு பீரியடுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓவர் ட்ராமாட்டிக்கா இருக்கோ, லாஜிக் இல்லாம இருக்கோ, அடுத்து என்ன நடக்க போகுது, கிளைமேக்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கோ அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துடைய டிராபேக். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பெட்டரா ரைட்டிங் இருந்திருக்கலாம். பீட்டர் ஹெயினுடைய சண்டை காட்சிகள் ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருந்தது, பாக்குறப்ப நம்மளுக்கு பெரிய சலிப்பு தட்டுல. அதுல விஷால் பர்ஃபார்ம் பண்றப்ப இன்னுமே அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராபி பாலசுப்ரமணியம் அண்ட் பாலகிருஷ்ண தோட்டா பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் எடுத்து விதம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. என் பி ஸ்ரீகாந்த் அவருடைய எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலனாலுமே அந்த ஹீரோ என்ட்ரி, லத்தி எடுத்துட்டு விஷால் வர்றது, அந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக் சுவாரஸ்யமா இருந்தது. இந்த படத்துக்கு ஹைலைட்டே விஷால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்ஷன் காட்சிகளில் விழுந்து விழுந்து நடிச்சிருக்கிறாரு. அது அத்தனையுமே நம்மளுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி தெரியுது. ஓவராலா ஃபேமிலி சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனல் காட்சிகள் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. சுனைனா கியூட்டான லவ்லியான வைஃபா அழகாக நடிச்சிருக்காங்க. குட்டி பையனும் அந்த கேரக்டருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தலைவாசல் விஜய் பிரபு அவங்களுடைய ரோலும் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வர்றதுக்காக அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய வில்லன்களாக வரக்கூடிய ரமணா அண்ட் அவருடைய அப்பா கேரக்டர் ஒருத்தர் வருவார், அவங்கள வந்து கொஞ்சம் கொடூரமாக காமிக்கணும், அந்த வில்லன் மேலே நமக்கு ஒரு கோவம் வரணும், அதுக்காக வச்ச காட்சிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓவராலாகவே எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அடல் கண்டென்ட் அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நொறுக்கிய லத்தி, செகண்ட் ஹாஃபில் நொறுங்கிய லத்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு திருப்பூர் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.